எவ்வளவு கூட்டா நம்ம வந்து அழுகுறது, சில மீம்ஸ் எல்லாம் வாசிக்க முடியாது அந்த அளவுக்கு வேற வேற வார்த்தைகள் போட்டு செஞ்சிருக்காங்க. 500 பேர் வரைக்கும் காலையில இருந்து நடுராத்திரி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. இதை நீங்க மக்களுக்கு கொடுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், வைபோ அண்ட் வெல்கம் டு சிசி டாக் ஷோ. திஸ் இஸ் ஃபாத்திமா ரினோசா. நாட்டில் என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியும், என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அன்னைக்கு நடக்கிறத நம்ம கொடுத்துட்ருப்போம் இல்லையா. பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன சேஞ்சாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் ஏனைய சோஷியல் மீடியாவிலலாம் வர சில மீம்ஸை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய பேர் வந்து மீம்ஸ் பண்ணி வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதில் வந்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா, பொருட்கள் எல்லாம் விலை கூட்டினது கவர்மெண்ட் தான், ஆனால் பருப்பு தின்ற அப்பாவி மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பு ஸ்லாங்கில் வந்து அந்த மீம்ஸ் அடிச்சிருக்காங்க. அடுத்த ரெண்டாவது மீம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மீம் வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் வந்து பெட்ரோலை வந்து இது பண்ணியிருக்காங்க போட்டு, அது வந்து அது இது வார்த்தை இல்லைங்க அது சொல்கிறதுக்கு. மக நத்தர வெண்ணே நெத்திவ கமனை அண்ணன் நுவனக்காரைய கண்ணிம பெட்ரோல் செஷே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்டு சின்ன பேக்கெட்டில் போட்டு இது பண்ணியிருக்காங்க. அடுத்த மீம் வந்து, நைட் 12 மணி ஆனாலே பயமாக இருக்கு மாமா, ஏன் மாப்பிள்ள பேய் பயமானு கேட்குறாரு, பேயா விலையை கூட்டிடுவா மாமா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. 2 hours போலீஸில் நின்றுட்டு ஐயா சீயட்டை கஹன்ன கோன்னு சொன்னா பாரு, என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் மக்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணா. அப்படியா, அப்போ செருப்புக்கு ஜிஎஸ்டி 5%லேருந்து 12%ஆக ஏற்றி விடு, அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். வசர தெக்கட்ட பெற வசர தெக்கட்ட பசு எப்படி நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன படம் மூலமாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மீம்ஸ் தான், ஒரு சில மீம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சில மீம்ஸ் எல்லாம் வாசிக்க முடியாது அந்த அளவுக்கு வேற வேற வார்த்தைகள் போட்டு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி அவங்கல்ல அப்படிங்கிற இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர்கள் அடங்கிய ஒரு பெரிய கண்டெய்னர், அதாவது பெரிய ஒரு லாரியை வந்து ஒருத்தர் அவடத்தில் போய் நின்று, நான் இதை வந்து எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொடுங்க, மக்கள் 2 நாளாக 500 பேர் வரைக்கும் காலையிலேருந்து நடுராத்திரி வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க, இதை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க, இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவடத்துலேயே கீழே தரையில் உட்காந்து போராடி கேஸை வந்து பெற்றுக் கொடுத்த காட்சிகள் வந்து இன்றைக்கி இணையத்தில் வைரலாகி இருந்தது. அடுத்தது வந்து, ஒருத்தர் சாதாரண ஒரு மனிதர், இந்த நாட்டு குடிமகன் அழுகுறாருங்க. சாதாரண ஒரு மனிதர், முன்னாடியெல்லாம் 600 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிப்போம், இப்போ 1200 ரூபாயாக இருந்தாலும் 2500 ரூபாயாக இருந்தாலும் அடிக்க வேண்டியதான் வருது. என்ன செய்யறதுன்னு தெரியல, வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணீர் விடுறதை பார்க்கும்பொழுது நம்ம ஒருத்தர் தானே பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் இந்த மாதிரி வந்து விடுறாங்க அப்படின்ற அந்த வீடியோ பார்க்கும்பொழுது, இன்றைக்கி அதெல்லாம் வைரலான வீடியோஸ். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து கேஸுக்காகவும் எரிபொருளுக்காகவும் போய் நிற்கிறது, வரிசையில் நிற்கிற அந்த காணொளிகள் வந்து வைரலாக இருந்தது. அதோட இன்னைக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்காக பெட்ரோல் ஷெட்டுக்கு முன்னாடி ரோட்டில் எவ்வளோ பேர், எத்தனை வாகனங்கள் நிற்கிதுன்னு இன்றைக்கி பாருங்க, இது இன்றைக்கி எடுக்கப்பட்டது. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மக்களுடைய புலம்பல் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப டெய்லி வந்து நம்ம வந்து அது விலை கூடி போயிருச்சு, இதுக்கு விலை கூடி போயிருச்சு, அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப பேசணும் இல்லையா சொல்றோம். ஆனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படியும் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அதை தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இந்த இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் மக்கள் வந்து நகைச்சுவையாக செஞ்சாலும் மக்கள் இதெல்லாம் வந்து மக்களுடைய அந்த துன்பம் வரும்பொழுது இடுக்கன் வரும் போது நகுகன்னு சொல்லுவாங்க இல்லையா, துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சிரிக்கிறத தவிர வேறு வழி இல்லை, சோஷியல் மீடியாவை திறக்க முடியல. அந்த பாட்டு, அந்த மீம்ஸு, இந்த ட்ரோலு, இந்த வீடியோ எல்லாமே வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எவ்வளவுக்கு தான் நம்ம வந்து அழுகிறது, சிரிக்க தான் முடியும் இல்லையா, அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.